வணக்கம் உள்ளாலா நேயர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கீரை ஸ்பெஷல். இது ஏன் நான் இப்போ இந்த சீசனுக்கு இதை எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு கோல்டு காஃபு எல்லாம் எல்லாருக்கும் அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இதை வந்து நம்ம சமையலில் சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் இதுலேருந்து நேச்சுரலாக ஃபுட்டில் நம்ம ரிலீவ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இதை எடுத்தேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ண போகிறது புதினா தொகையல். அடுத்தது வந்து வல்லாரை கீரை, அதை யூஸ் பண்ண போகிறோம். தேர்டு வந்து அகத்தி கீரை. இந்த மூணு கீரையிலையும் ஒவ்வொரு டிஷ்ஷு நம்ம தனித்தனியாக பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த டிஷ்ஷுக்கு போவோம். புதினா தொகையல், இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு டிஷ்ஷு. இதுக்கு ஒரு கட்டு புதினா நம்ம க்ளீனாக ஆஞ்சி அந்த குச்சியிலேருந்து கீரையெல்லாம் பறித்து கலெக்ட் பண்ணி ஒரு பவுலில் வச்சுப்போம் க்ளீன் பண்ணிவிட்டு. அப்புறம் கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 4. இது வந்து டிபெண்ட்ஸ் அவங்க ஃபேமிலியை பொறுத்து, காரம் வேணும்னா கூட போடுங்க, வேணும்னா கம்மி பண்ணுங்கள். புளி 1 பிஞ்சு. இது ஏன் எடுக்கிறோன்னா, எப்போவுமே வந்து ஒரு கடுப்பு இருக்கும் இந்த புதினா கீரையில், ஒரு லைட்டாக ஒரு கடுப்பு இருக்கும். அதுக்கு இந்த புளி 1 துண்டு சேர்த்தோன்னா செட்டசைட் ஆகும். அதுக்காக தான் உப்பு வந்து தேவைக்கு. பெருங்காயம் 1 டீஸ்பூன். இதை நம்ம எப்படி தொகையெல்லாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஒவ்வொரு பொருளாக போட்டு லைட்டாக வறுத்துட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு மொத்தமாக ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா இந்த தொகையில் ரெடி ஆகிடும். இப்போது இதோட பெனிஃபிட்ஸை பார்ப்போம். இப்போ நம்ம புதினா தொகையிலோட பெனிஃபிட்ஸை பார்க்க போகிறோம். இது வந்து காமன் கோல்டு காஃபு இதெல்லாம் கிளியர் பண்ணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்டு பார்த்தீங்கன்னா, இன்டைஜஷன், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், சாப்பாடு சில பேருக்கு சாப்பிடவே பிடிக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது சாப்பிட்டிங்கன்னா நல்ல பசியை தூண்டும், பசியை தூண்டு கொஞ்சம் சாப்பிட வைக்கும். அந்த மாதிரி இது நல்லா ஹெல்ப் பண்ணும். இது தேர்டு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்டு. இது ஃபோர்த்து ப்ராப்ளம் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பாடி பெயின், அந்த பெயினை வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் பண்ணும். ஒரே ஸ்டெச்சில் கிளியர் பண்ணும் சொல்ல முடியாது, ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் இது எடுத்துக்க எடுக்க பாடி பெயினை ரிலீவ் பண்ணும். அப்புறம் கேஸ்ட்ரிக்கு புண்ணெல்லாம் கூட கொஞ்சம் கிளியர் பண்ணும். ஸோ இதுதான் இதோட பெனிஃபிட்ஸ். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது செகண்ட் டிஷ்ஷு, வல்லாரை கீரை. இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, ஒரு சாலட் மாடலில் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்ப்போம். வல்லாரை கீரை வந்து இப்போல்லாம் ஒரு பேக்கெட்டில் கிடைக்கிது, எல்லாருக்குமே தெரியும் பேக்கெட்டில் கிடைக்கும், சில இடத்துல மட்டும் ஒரு பஞ்சாக கிடைக்கும். ரொம்ப மோஸ்ட் ப்ராபர்லி நம்ம வந்து கிடைக்கிறது பேக்கெட்டில். அந்த கீரையை நீங்கள் அந்த தண்டு இருந்தால் கூட கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இலையை மட்டும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பண்ண போகிறது சாலடு, கேஸில் ரொம்ப ஒர்க்கு கிடையாது. ஸோ ஒரு பவுலில் இலைய கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் 1 பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கேரட்டு 2 மீடியம் சைஸு, அதையும் நம்ம கேரட் சீவரத்தில் சீவி போட்டுக்கோங்க. இஞ்சி விருப்பப்பட்டீங்கன்னா 1 இன்ச்சு திருவி அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 3, அது லைட்டாக பொடியாக கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், போட்டுக்கோங்க. இதில் வந்து நான் பச்சை மிளகாய் கம்மியாக கொடுத்துருக்கேன். ஏன்னு கேட்டால் மிளகு பொடி சேர்க்கணுன்ட்டு. இந்த வல்லாரை கீரைக்கு மிளகு வந்து ஆப்டான ஒரு டிஷ், ஒரு பொருள்னு சொல்லணும். ஏன்னா வல்லாரை கீரையில் பார்த்தீங்கன்னா ஒரு காரத்தன்மை இருக்கும். தனியாக ஒரு இலையை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடய காரத்தன்மை தெரியும். இந்த மிளகு ஆட் ஆச்சுன்னா செட்டசைட் ஆகி பர்ஃபெக்ட் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ மிளகு பொடி 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது யாருக்கெல்லாம் ஒத்துக்கலைன்னா அவங்க இதை அவாய்ட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாயை ஒன்று கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்களோட ஓன் விஷ் தான். உப்பு தேவைக்கு. இப்போ வந்து மாங்காய் சீசன் இருந்ததுன்னா இதில் மாங்காயை ஒரு சின்ன சைஸு சீவி போடுங்க, இது ஆப்ஷன் தான். இல்லைன்னா விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்பவும் போல் தான் வாழ்நிலையில் பேன் வச்சு ஒரு பேனில் கடுகு சீரகம் கருவேப்பிலை எல்லாத்தையும் தாளித்து அதில் கொட்டி கலந்துடணும். இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் என்னென்னா, நீங்கள் வந்து ஊறி 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 இது இப்போ நீங்கள் வந்து ஒரு மார்னிங் 8:00 பண்ணிங்கன்னா
மத்தியானம் 12 o'clock அந்த டிஷ் எடுக்கும்போது அதோட ரியல் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஊற 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 தான் இது டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும், ரொம்ப நன்னாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஃபீச்சர்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது வல்லாரக்கீரையோட பெனிஃபிட்ஸ். இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ரிச் இன் அயன், கால்சியம், விட்டமின் ஏ அண்ட் சி அண்ட் மினரல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இந்த கீரை வந்து அல்சர் புண்ணு, வயத்தில் இருக்கிற புண்ணு, வாயில் இருக்கிற புண்ணு, ஈவன் எக்ஸ்டர்னலாக நம்ம எங்கேயாவது போய் இடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி வர புண்ணை கூட, இது எக்ஸ்டர்னலாக இருக்கிற புண்ணை கூட இந்த கீரையை நம்ம இன்டேக் பண்ண பண்ண கிளியர் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஜென்ரலாக நமக்கு மெமரி பவரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த இன்னொரு பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா, அடுத்த பாயிண்ட்டு த்ரோட் பிளாக்கு. இப்போ இந்த பனியில் எல்லாருக்கும் தொண்டை கட்டிக்கும், ஃபீவர் வரும், கோல்டு, பாடி டயர்ட்னஸ், இதை எல்லாமே இது கிளியர் பண்ணும் இந்த வல்லாரக்கீரை. நமக்கு அப்புறம் ஜாயிண்ட் பெயின்ட், அடுத்த பாயிண்ட் ஜாயிண்ட் பெயின், முட்டியில் வரலாம், கையில் வரலாம், ஸ்வெல்லிங் இருக்கும். இன்னும் சில பேருக்கு யூரின் வந்து எல்லோவாக போகும். இந்த எல்லோ இஷாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கீரை சாப்பிட சாப்பிட பாடியில் உள்ள ஹீட் ரெடியூஸ் ஆகி யூரின் கலர் மாறி ஒயிட்டுக்கு மாறும். இதை நீங்கள் ஒரே ட்ரிப்பில் சரி பண்ண முடியாது. கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்க 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 நம்மளுடைய பாடியில் இருக்கிற ஹீட்டு கம்மியாகும். அடுத்த பாயிண்ட்டு, இது வந்து கான்ஸ்டிபேஷன் ட்ரபிள், காலையில் இருந்தோன்னா மோஷன் வராமல் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த கீரை இந்த சாலடு பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த கான்ஸ்டிபேஷன் ட்ரபிளை கிளியர் பண்ணும். அடுத்தது நம்ம கீரை பார்க்க போகிற வகை வந்து அகத்தி கீரை. இதை வந்து நம்ம ஒரு கூட்டுன்னு சொல்லலாம், டாலுன்னு சொல்லலாம், நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அப்படி. இதை நான் வந்து கொடுக்குறது பொரிச்ச கூட்டு மாதிரி வரும்னு நினச்சி பண்ணுறேன், நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. இந்த கீரையை என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். அகத்தி கீரை ஒரு கட்டு, க்ளீனாக குச்சிலேருந்து இலையை மட்டும் பறித்து எடுத்து வச்சது. பயத்தம் பருப்பு 100 கிராம். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் கூடவே. குக்கரில் இந்த கீரையை வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துருங்க, ஒரு கட்டு ஃபுல்லாகவே போட்டுருங்க. பயத்தம்பருப்பு 100 கிராம், அப்படி இல்லைன்னா ஒரு கப்பு வச்சுருந்தீங்கன்னா அங்கே கப்புலையும் போட்டுருங்க, உங்கள் மெஷர் எப்படியோ அப்படி போட்டுக்கோங்க. போட்டு குக்கரில் எப்படி நம்ம சாதம் 3 விசில் வேக வைக்கிறோமோ அதே மாதிரி இதையும் நல்லா பாயில் பண்ணி 3 விசில் நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு இது வந்து குக்கர் ரிலீஸ் ஆகிற அந்த விசில் அந்த வெயிட் எடுக்கிற வரத்துக்குள்ளே நம்ம இங்கே அதுக்கு வறுத்து அரைக்கிற பொருள்லாம் என்னென்னு பார்த்து வறுத்துருவோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள்ஸ்பூன் போடுங்க, நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது அதே பேனில் அதே எண்ணெயில் மிளகு 1 டேபிள்ஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை ஆகி பொரிஞ்சு பட்டு பட்டுன்னு சத்தம் கேட்கும், அப்போ எடுத்து தனியாக வச்சுருங்க. 3வது தேங்காய் துருவல், அது போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த பேன் ஹீட்டிலேயே அது ட்ரை ஆகிடும், ரொம்ப பண்ணினோன்னா கலர் மாறிடும். ஸோ அந்த தேங்காய் துருவல் வந்து 3 டேபிள்ஸ்பூன் போட்டு அப்படியே விட்டுடுங்க. அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க, தண்ணி சேர்த்து அரைக்கலாம். இதில் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு பேன் எடுத்து அந்த பேனில் நம்ம குக்கரில் வேக வச்ச பருப்பு கீரை அதையும் சேர்த்துட்டு, இன்னும் மிக்சியில் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு உப்பு போட்டுட்டு கொதிக்க வைங்க. கொதிக்க வைக்கும்போது கொஞ்சம் அது லிக்விடாக இருந்ததுன்னா அரிசி மாவு கரைச்சி 1 ஸ்பூன் அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வேணும்னா ரொம்ப தின்னாக இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் மீடியமாக இருந்ததுன்னா 1 டீஸ்பூன், டிபெண்ட்ஸ் அப்பான் த சாலிட் அந்த கண்டிஷனை பார்த்துக்கோங்க. கூட்டு மாதிரி வரணும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி அரிசி மாவு கரைச்சி அதில் போட்டு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிடுங்க. இதுக்கு தாளிப்பு கொடுங்க, கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளித்து இல்லை இறக்கிட்டிங்கன்னா இந்த அகத்தி கீரை கூட்டு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம அதோட அகத்தி கீரையோட பெனிஃபிட்ஸ் பார்க்க போகிறோம். இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்றைக்கி ரொம்ப எல்லாருக்கும் தேவையானது மென்டல் டிப்ரெஷன்ஸ், ஸ்ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் வந்து இந்த கீரை சாப்பிட சாப்பிட நம்மளை ரிலீவ் பண்ணும்.
செகண்ட் பாயிண்ட் வந்து இதில் வந்து ப்ரோட்டீன் 8.4% இருக்குது, ஃபேட் 1.4% இருக்குது, மினரல் 3.11% இருக்குது, அயன் இருக்குது, விட்டமின் ஏ அண்ட் சி இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு இந்த ஒரு கீரையில் இவ்வளோ பெனிஃபிட்ஸும் நமக்கு ஒரே டிஷ்ஷில் கிடைக்கிது. தேர்ட் பாயிண்ட்டு, ரெடியூஸ் பாடி ஹீட். நான் சொன்ன மாதிரி இந்த யூரின் எல்லோ இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு கண் எரிச்சல் வரும், இந்த மாதிரி ஹீட்டோட ரியாக்ஷன்ஸ் நமக்கு என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறோமோ அது இந்த கீரை வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணும், பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஃபோர்த்து பாயிண்ட், ஹீலிங் ஆஃப் ஊன். நமக்கு இன்டர்னலாகவும் ஊன் நமக்கு ஏதாவது இருந்துன்னா ஆரம்பிக்கும், எக்ஸ்டர்னலாக இருக்கிற ஊனும் ஆரம்பிக்கும். இன்டர்னல் வுட் வந்து நமக்கு தெரியாது, பட் இது சாப்பிட்டோன்னா ஒரு ரிலீஃப் தெரியும் பாருங்கள், அதுலேருந்து நம்ம கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த கீரை சாப்பிட சாப்பிட நமக்கு பெனிஃபிட்ஸ் தான் அதிகம். ஃபோர்த்து வந்து ஈஸி டு டைஜஷன், இதனால் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது, சட்டுன்னு டைஜஷன் ஆகிடும். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.